பாடுக்கும் அதிலிருந்த புரிதலுக்கும் அவரது படத்த கால படைப்புகளில் இருக்கிற கருத்து தெரிவிக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு. நீங்க சொன்னீர்கள் சித்தறிவு என்று சைவத்தின் மீது ஈடுபாடு உடையவராக வழிபாட்டு முறையின் மீது ஈடுபாடு உடையவராக வள்ளலார் இருந்தார். அப்படி சன்மார்க்கத்தின் மீது வள்ளலாருக்கு ஈடுபாடு ஏற்பட 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 இறுதிய சுத்த சன்மார்க்கத்தை நமக்காக படித்து தந்தார். இது ஏற்றந்தது. இந்த புரிதல் எப்படி வந்தது வள்ளலாருக்கு? வள்ளலாருக்கு இருந்த ஈடுபாடு. இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சன்மார்க்க திலகங்கள், எதிரே அமர்ந்திருக்கிற சன்மார்க்க திலகங்கள் எல்லாம் பிறக்கிற போது சுத்த சன்மார்க்கியாக தோன்றியவர்களா? அல்லது முதல் முதலாக சன்மார்க்க சபைக்குள் நுழைகிற போது சன்மார்க்கத்தில் மிகப்பெரிய புரிதலோடு உள்ளே நுழைந்தவர்களா? கிடையா. ஈடுபாட்டின் அடிப்படையில் சன்மார்க்கத்தை நோக்கி வந்தவர்கள், ஈடுபாட்டின் அடிப்படையில் சன்மார்க்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், ஈடுபாட்டின் அடிப்படையில் சன்மார்க்கத்தை தன் வாழ்நெறியாக ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த ஈடுபாடு தானே உங்களை வள்ளலாரிடம் கொண்டு வந்து சேர்த்தது. அப்படிப்பட்ட ஈடுபாடு மக்களிடம் பரவுகிற போது மக்கள் வள்ளலாரிடம் வருவார். மக்களிடம் சன்மார்க்க சபை, சன்மார்க்க சிந்தனை மாறுவதற்கு, சன்மார்க்க சிந்தனை தோன்றுவதற்கு, மக்கள் அனைவரும் சன்மார்க்கிகளாக மாறுவதற்கு ஈடுபாடு அவசியம். ஈடுபாடு இல்லாமல் உங்களிடத்தில் வள்ளலாரை ஒப்படைத்தால் கூட அது வீணாகத்தான் போகும். ஆக வள்ளலாரிடத்தில் இருக்கிற ஈடுபாடு, அறுப்பா மறுப்பா என்கிற அந்த வாத கடைகள் உங்களுக்கு தெரியும். கடலூரில் இருக்கிற நீதிமன்றத்தில் நடந்தது. வள்ளலார் எழுதியது அறுப்பா அல்ல, அது மறுப்பா என்று வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கு தொடுத்த மிகப்பெரிய தமிழர்கள், நான் பணியாற்றுகிற பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர், மிகப்பெரிய தமிழர் அந்த வழக்கை தொடுத்தார். அந்த வழக்கு அவருக்கு ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தி பிற்காலத்தில் அவருடைய படைப்புகள் வள்ளலாரை முன்வாரியாக கொண்டு படைக்கப்பட்டது. அதுதான் வள்ளலாருடைய வெற்றி. அதே நீதிமன்றத்தில் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு வள்ளலாரிடம் சரணாகதி அடைந்தவர். அதன் பிறகு அவருக்கு அதிலிருந்த ஈடுபாடு பிற்காலத்தில் ஒரு கட்டுரையை வைத்திருக்கிறார், மிகச்சிறந்த ஒரு கட்டுரை. அப்படி வள்ளலாரிடம் சன்மார்க்கத்தை மக்கள் திரும்பி வாண்ட வேண்டால், மக்களிடம் சன்மார்க்கினை பரவ வேண்டும் என்றால், முதலில் அவர்கள் சமய சன்மார்க்கிகளாக இருப்பதற்கு அனுமதி. நடுவரவன் குறிப்பிட்டீர்களே சமய சன்மார்க்கிகள் என்று, சமய சன்மார்க்கிகளாக முதலில் வரட்டும். பிறகு அதன் மீது இருக்கிற ஈடுபாடு வளர 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 அவர்களை சுத்த சன்மார்க்கிகளாக மாற்றும், சுத்த சன்மார்க்கிகளாக மாற்றும். அப்படி மாறுவதற்கு மக்களிடம் வள்ளலாருடைய சன்மார்க்க நெறி பரவுவதற்கு முதலில் அவர்களுக்கு தேவை ஈடுபாடு. ஈடுபாடு என்பதை சொல்லி நீங்கள் இப்போது மைக்கில் அடிக்கிறீர்கள். ஒருவேளை நான் தொடர்ந்தால் எங்கே நீங்கள் மைக்கால் அடித்து விடுவீர்கள் என்பதால் இத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை தோழர்களே, ராஜா அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே ரொம்ப கம்பீரமா, ஈடுபாடுதான் சன்மார்க்கத்தினுடைய நுழைவு சீட்டு அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமா சொன்னார். அந்த கருத்துக்களை எல்லாம் ஆறுமுகனாவலருடைய வழக்கு பாருங்கள். வழக்கு தொடுத்த ஆறுமுகனாவலர் பின்னாடி நம்முடைய பெருமானுடைய சீடராகவே மாறினார். அவரை பற்றி நூல்கள்லாம் எழுதினார். அதுக்கு பிறகு திருச்சிரவணம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்கின்றவர், அவர் தான் ஆறுமுகனா குரு. அவருக்குதான் படித்தார். உவேசா போன்றவர்கள் எல்லாம் படித்தார். அவர் சிறிது திருச்சிரவணம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருக்கிறாரு. அவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பேர். தன்னுடைய ஆசிரியர் கிட்ட ஆறுமுக நாவலர் போய் இந்த மாதிரி எல்லாம் வள்ளலார் இருக்கிறார், அவர் தமிழ் எழுதிட்டு இருக்கிறார், அவர் எழுதுறதெல்லாம் குறைவுடையதாக காட்சி அளிக்கிறது, ஒன்னும் படிக்காதவர் எப்படி இதெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே பதச்சி பதபதவச்சு போயிட்டார், பதச்சு போயிட்டார். யாரு? மீனா, அவங்க குரு வள்ளலார். நல்ல காலமா தமிழ் பக்கத்துல வல்ல, தமிழ் இலக்கியம் பக்கம் வல்ல. அவர் சமுதாய சீர்திருத்தம், ஆன்மீகம், பக்தியை சீர்திருத்தம் பண்றது அப்படின்னு அவர் இருந்துட்டார். தமிழ் இலக்கியத்தின் பக்கம் வள்ளலார் வந்திருந்தால் உனக்கு நாடர் என்கின்ற பட்டம் உனக்கு கிடைச்சிருக்காது, மகாவித்வான் என்கின்ற பட்டம் எனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னார். அவரை போய் குறை சொல்லுகிறீர்களா என்று
குருநாதரே சொன்ன பிறகு மனம் மாறி ஆறுமுகனாவில் என்ன பண்ணார், வள்ளலார் மீது ரொம்ப பக்தி கொண்டு அவருக்கு அடிமையாக மாறி போய்விட்டார். இப்படியெல்லாம் வரலாறு நிகழ்ந்திருக்கிறது. எனவே எதிரியாக இருந்தவர் கூட ஈடுபாட்டின் காரணம் இல்ல இல்ல, ரொம்ப நல்ல மாணவர் அவர். இப்பொழுது மக்களிடத்திலே சன்மார்க்கம் பரவதற்கு பெரிதும் தேவைப்படுகிறது. சன்மார்க்க தெளிவு என்று வாழ்வதற்காக வணங்குவதற்கும் போற்றுவதற்கும் உரிய நடுவர் மன்றத்தினுடைய தலைவர் என்னுடைய கல்லூரி ஆசான் அவர்களே, எதிரணியினுடைய தலைவர் அவர்களே, எதிரணியிலே இருக்கின்ற அருமை சகோதரி அவர்களே, உங்களை எல்லாம் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். போட்டி பொறாமையால் பூஸ்தல் ஒருபுறமும், காட்டி கொடுக்கும் கயமைத்தனம் ஒருபுறமும், கட்சிகள் காட்டிடும் வித்தைகள் ஒருபுறம், சூது குடி இவை சூழ்வது ஒருபுறம், நாடு சுரண்டிடும் நஞ்சர் கூட்டங்கள் ஒருபுறம், பாடுபடுகின்ற பாட்டாளி மக்கள்கள் ஒருபுறம், இப்படி நாட்டில் இருக்கும் இழிவினை எப்படி ஓட்டுவது எங்கும். அதற்குத்தான் வல்ல பெருமான் அவர்கள் இந்த உலகத்திலே வருகின்றார்கள். அதனுடைய ஈடுபாடுகளை அதனுடைய தெளிவுகளை தெளிவுரை செய்தார்கள். ஐயா நான் கேட்கிறேன், அங்க வச்சிருக்கீங்களே தண்ணி குடிநீர், அந்த தண்ணி இல்ல ஒரு தண்ணி குழம்பி போட்டு நீங்க குடிப்பீங்களா? நடுவர் ஐயா சொல்லணும், தெளிவான தண்ணியை நீங்க குடிப்பீங்களா இல்ல தெளிவில்லாத ஒரு டம்ளர்ல தண்ணி வைக்கிற நீங்க அதை குடிப்பீங்களா? அதான் என்னுடைய கேள்வி, நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னும் கேட்டா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விளையாட்டு சொல்றேன். நான் 13 வயதிலேயே நான் தன்மார்க்கத்திற்கு வருகின்ற பொழுது என் தாயார் அவர்கள் என்னை மாற்ற வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள், அடித்தார்கள், உடைத்தார்கள் என்னை. அவர்களுடைய அடித்த அடியெல்லாம் ஏதோ என் குழந்தையிலே எனக்கு முத்தம் கொடுக்க தவறிவிட்டார்கள், அந்த அடி எனக்கு முத்தம் கொடுக்கிறாள் என்ற தாய் என்ற உணர்வை நான் ஏற்படுத்தி நான் மறுத்தேன். என்னை 4 நாட்களாக கட்டி வைத்து அடித்தார்கள். ஏன் இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த நீ மாமிசத்தை உண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். நான் மறுத்தேன் மறுத்தேன், விடவே இல்லை. அப்பொழுது கூட அவர்கள் மனம் திருந்தி அவர்களே சைவமானார்கள். வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை நெறியிலே அவர்களே சென்றார்கள். கடைசி நேரத்தில் கூட தன்மார்க்க முறைப்படி அவர்களுடைய அடக்கம் செய்தோம். கடந்த ஆண்டு நம்முடைய சாதி சிவராமன் ஐயாவுடைய திருக்கரத்தாலே என்னுடைய மார்க்கம் நான் வாழ்கின்ற பாதை அந்த தன்மார்க்கத்திலே ஒரு தெளிவிருந்த காரணத்தினாலே தான் என் தாயாரை நான் மாற்ற முடிந்தது. ஆனால் என் தாயார் அவர்கள் ஆரம்ப காலத்திலே முருகனை வழிபட்டார்கள், விநாயகரை வழிபட்டார்கள், சமய மார்க்கத்தில் இருந்தார்கள். நானும் அதை போன்று ஒரு பற்று இருந்திருந்தால் நானும் சமய மார்க்கத்திலே இருந்திருப்பேன் அல்லவா? எனவேதான் நான் தெளிவடைந்த காரணத்தினால் அவர்களை தெளிவுரை செய்தேன். என்னுடைய தாயாரே என்னுடைய வழிக்கு வந்தார்கள். அருமை சகோதரர் எதிர்கட்சியிலே சொன்னார்கள், என்னுடைய மனைவி மாமா ரசவையும் மாமா ரசவையும் சொன்னாங்க. மாமாவை ரசம் வைக்க சொல்லிக்கிறாங்க, இல்ல மாமா ஒன்ன ரசம் வைக்க வேண்டியிருக்கிறாங்க. இதாங்க நடந்த உண்மை. அவர் மறுக்கிறார், அவரு மாமா ரசம் வச்சிருவேன், மாமாவை ரசம் வச்சிருவேன். ஒண்ணுமே இந்த சன்மார்க்கத்தில் உடைய ஈடுபாடு இருந்த காரணத்தினால் தவறுகளை பல கோணத்திலே நாம் செய்கின்ற ஒரு தோற்றம். ஈடுபாடு என்பது என்ன? தைப்பூச திருநாட்களிலே 8 லட்சம் மக்கள் கூடுகிறார்கள், திருநீரை பூசுகிறார்கள், கரும்பு வெள்ளம் வாங்குகிறார்கள், கலைத்தருகளை சுற்றுகிறார்கள், வழிபடுகிறார்கள், வீட்டுக்கு வந்துகிறார்கள். ஆனால் பெருமான் காட்டிய கோட்பாடு கொள்கைகளை யாராவது கடைபிடிக்கிறார்களா? இல்லை. ஆனால் சன்மார்க்க தெளிவு பெற்றவர்கள் பேராசிரியரை போல சாதையாவை போல அந்த கொள்கையிலே வழி நின்று அவர்களை வழிநடத்துகிறார்கள். இதுதான் தெளிவு. தெளிவு பெற்றவர்கள் தான் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். தெளிவு பெறாதவர்கள், ஈடுபாடு உள்ளவர்கள் சமய மார்க்கங்களே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில கிராமத்தில் சொல்லுவாங்க, நண்டுவானது சாறு ஊத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நண்டுவானது சாறு ஊத்துன்னா அந்த நண்டை எடுத்துட்டு அந்த சாறு மட்டும் சாப்பிடுவாங்க. இந்த எதிர்கட்சி தலைவர்லாம் அப்படிதாங்க, நண்டு எடுத்துருவாங்க, அந்த குழம்பு மட்டும் சாப்பிடுவாங்களா? அவங்க அது தன்மார்க்கம், அது சுத்த சைவம். அவங்க அதுதான் அவங்க ஈடுபாடு. ஈடுபாடு தான் என்ன? மக்களிடத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். ஒரு மனிதன் எப்பொழுது தெளிவாகிறானோ
उन्मार्गे मकते
அருமை தோழர்களே, நம்முடைய கோதண்டபாணி அவர்கள் ரொம்ப அற்புதமா கடைசியில ஒரு முத்தாய்ப்பா சொன்னார் பாருங்க. ஈடுபாடு என்பது சன்மார்க்கம், தெளிவு என்பது சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னார். ஆக சன்மார்க்கம் என்கின்ற ஈடுபாடு வந்துதான் அப்புறம் சுத்த சன்மார்க்கத்துக்கு வர முடியும் என்பது இந்த அணியினருடைய வாதம். ஆனால் இந்த கருத்துக்களை எல்லாம் மறுத்து எதிரணியிலே வாழ்வதற்காக அம்மையார் பேராசிரியர் விசாலாட்சி அவர்கள் இப்பொழுது வருகிறார். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி, சத்திய ஞான விழாவினை மிக அற்புதமாக நடத்தி சென்ற அரியாங்குப்பம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வள்ளலாரின் சன்மார்க்க கொள்கை மக்களிடம் பரவ பெரிதும் தேவைப்படுவது சன்மார்க்க தெளிவா, சன்மார்க்க ஈடுபாடா என்ற அற்புதமான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருக்கும் நடுவர் பெருந்தகை அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்நிகழ்ச்சியில் அற்புதமான சிறப்புரை ஆற்றில் சென்றிருக்கக்கூடிய சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கும், வள்ளலார் ஞான சபை நூலகம் திறப்பு விழாவிற்கு உறுதுணையாற்றிய இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு வருகை தந்த எங்கள் கல்லூரி நிறைவாக என்னுடைய கருத்தை சொல்கிறேன். ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களே, வள்ளலார் கொள்கைகள் என்று நாம் பார்க்கும்போது, இந்த சமரச சன்மார்க்க சங்கத்தினுடைய கொள்கைகள் என்று பார்க்கும்போது, கடவுள் அவர்ஜோதி, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, சிறு தெய்வங்களின் பெயரால் வழியிடக்கூடாது, சாதி சமய வேறுபாடு கூடாது, ஆன்மநேய ஒருமைப்பாடை கடைபிடிக்க வேண்டும், ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையான தத்துவ கோட்பாடுகள் அடங்கியது சமரச சுத்த சன்மார்க்கம். ஐயா அவர்கள் சொன்னார்கள், சுத்த சன்மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டுமானால் தெளிவு வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். நாங்கள் எங்களுடைய தரப்பினுடைய வாதமாக அதேதான் குறிப்பிடுகிறோம். சுத்த சன்மார்க்கம் என்றுதான் எங்களுடைய அடிப்படை கருத்தாக நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அது தேவை, ஆனால் அடுத்து மற்ற தேவைகள் எல்லாம் அவசியம். அதைத்தான் பாரதியார் குறிப்பிடுவார், அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை என்று சொல்லுவார். அந்த பொறிகளின் மீது தனி அரசாணை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, அந்த சுத்த சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை தேவை. இப்படி அறிவிலே தெளிவு வந்ததுக்கு பிறகு அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை என்றெல்லாம் பாரதி சொல்வாரே, அப்படிப்பட்ட ஒரு சுத்த சன்மார்க்க நிலையை அடைவதற்கு அதன் மீது கொள்ளக்கூடிய ஈடுபாடுதான் அவசியம். ஏனென்றால் தெளிவுக்கு பிறகு இதெல்லாம் இருந்தால்தான் அது சுத்த சன்மார்க்க நிலையை அடையும் என்பதால் தான் அந்த கருத்துக்களின் மீது நமக்கு அடிப்படை ஈடுபாடு என்னுடைய பணிவான கருத்தினை நான் இங்கு உரித்தாக்குகிறேன். அடுத்து நாம் பார்க்கும்போது, இத்தகைய ஈடுபாடை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பிரான் அவர்கள் அற்புதமான தன்னுடைய நூலை மனுவரை கண்ட வாசகத்தில் எழுதியிருக்கிறார். அதனுடைய கருத்தை நான் மிக சுருக்கமாக குறிப்பிட்டார்கள். ஒவ்வொருவரும் அதை படிக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட அந்த வாசகத்தினுடைய கருத்து சாரத்தை நாம் பார்க்கும் போது, ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் வள்ளலார் வலியுறுத்துகிறார். அத்தகைய ஈடுபாட்டிற்கு அவர் காட்டுகிற விளக்கம் இருக்கிறது, அற்புதமான விளக்கமாக இருக்கிறது. மனுநீதி சோழனுடைய மகன் வீதி விலங்கன் திருவாரூரில் தியாகராஜ பெருமானை வழிபடுவதற்காக தேரேறி செல்கிறான். அப்படி தேரேறி சென்றதே தவறு என்று பின்னர் மனுநீதி சோழன் கூறும்போது குறிப்பிடுகிறார். சிவபெருமானை வழிபடுவதற்கு தேரேறி செல்ல வேண்டிய புலப்படுத்தி அவன் செய்த குற்றத்தை சொல்லுகிறார். அப்படியே சென்றாலும் விளக்குவோர்களை வைத்து அந்த வீதியில் மக்கள் நாள் பக்கமும் வரும்போது அவர்கள் வழியை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அல்லவா சென்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் வீதி விலங்கன் செய்த தவறை அவர் குறிப்பிடுவார். ஆனால் இதை வீதி விலங்கனும் உடனே கருதுகிறான், நான் கற்ற கல்வி எல்லாம் கதையாய் முடிந்ததே, நான் கேட்ட கேள்வி எல்லாம் கேடாய் முடிந்ததே,
நான் அறிந்த அறிவெல்லாம் அவலமாய் விட்டதே, நான் தெரிந்த எல்லாம் தீங்காய் விட்டதே என்று அறிவு கல்வி செல்வம் கேள்வி செல்வம் இந்த நம் பெற்ற அறிவு தெளிவு எல்லாம் வீணா போச்சே என்று வீதி விடங்கன் அந்த பசுவினுடைய கன்றை தேர்காலில் ஏற்றியுடன் அவன் குறிப்பிடுகிறார். இப்படி நான் கண்டதே எனக்கு மனம் வேதனை உரிகிறதே, அந்த தாய் பசு கண்டால் என்னாகுமோ என்று புலம்புகிறான். அப்போது அமைச்சன் சொல்கிறான், கும்பகோணத்து பல்லன் கொள்ளை கொண்டு போக தஞ்சாவூர் பார்ப்பன் தண்டம் கொடுத்தான். அதுபோல விதி அவனுடைய உயிரை எடுத்ததையா, நீ ஏன் உன்னுடைய உயிரை விட துணிகிறாய், தேரில் ஏறு செல்லலாம் என்று அமைச்சர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். இந்த இடத்தில் அந்த பசுவினுடைய துடிப்பை வல்லல் பெருமான் பதிவு செய்திருக்கிறார். அது அற்புதமாக இருக்கிறது. நடுவர் பெருமான் பெருந்தவை அவர்களே, பலியிடக் கூடாது என்ற ஒரு வாசகத்தை நாம் தெளிவடைய வேண்டுமானால் அதில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அவர் எளிமையாக இந்த அற்புதமாக அந்த பசுவினுடைய வேதனையை குறிப்பிடுகிறார். அந்த பசு தாய் பசு வந்து எப்படி தெரியுமா கதறுகிறது, காவிரி முதலான தீர்த்த யாத்திரை சென்றேன், சிதம்பரம் முதலான நல்ல ஸ்தல யாத்திரை சென்றேன், திருப்பணி செய்தேன். ஐயா நீங்கள் குறிப்பிட்டீர்களே உழவாரப்பணியை மேற்கொண்டார் என்று, அது பசு கொண்டுதான் உழவாரப்பணி. நான் கோயில்களில் எல்லாம் என்னுடைய வாயினால் அந்த புற்களை எல்லாம் அகற்றினேன், இப்படி நான் திருப்பணி செய்தேன். புல் உண்ணாமல் நீர் அருந்தாமல் நான் பல நாட்கள் விரதம் இருந்தேன். பல நாட்கள் பெற்ற இந்த இந்த கன்றுவை கன்று இப்படி கிடைக்கிறதே, என்னுடைய வயிற்றில் நீ நெருப்பை அள்ளி வீசினாய் என்று அந்த கன்றை பார்த்து அது கதறுகிறது. தேர்காலில் அகப்பட்ட போது நீ பயந்தாயோ, பதை பதைத்தாயோ, நீ என்ன நினைத்தாய் என்று ஒரு உயிர் போகும் போது நாம் அந்த இடத்தில் ஆக்சிடென்ட் நடக்கும் போது எப்படி நினைப்போம், நீ அந்த சமயத்தில் என்ன நினைச்சாய், பதை பதைத்தாய், பயந்தாய் என்று ஒவ்வொரு தாயும் துடிப்பார்களே, வாயிலாக வல்லர் பெருமான் காட்டியிருக்கிறார் என்றால், இப்படி உயிர் கொலை செய்யும் போது அந்த தாய் எப்படி கதறும் என்பதை நம்முடைய மனசில் பதிய வைக்கிறார். அதை மனுநீதி சோழன் பார்த்துவிட்டு அவனும் அதைதான் பேசுகிறார், இந்த தாய் பசு கண்டால் என்ன ஆகும் என்று அதனுடைய நிலையை அவர் மிக துடிப்பாக காட்டுகிறார். மனுநீதி சோழனும் அரசு பிள்ளையாகாமல் அணிப்பிள்ளையானாயே என்று அவன் கதறுகிறான். இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த பலியிடக்கூடாது என்ற அந்த தெளிவை மக்களிடம் ஈடுபடுத்தி, ஆனால் அவர்கள் எல்லாம் அத்தகைய செயலில் ஈடுபடாமல் இருப்பதற்காக அந்த கருத்தில் ஈடுபடவே அவருடைய பார்க்கும்போது அந்த கருத்தோடு நாம் ஈடுபடாமல் நாம் வெளியே விலகி நிற்கிறோம். அப்படி வெளியே விட்டு விலகி நிற்கின்ற அத்தகைய தன்மையை விடுத்து அந்த கருத்தோடு நம்முடைய வாழ்க்கையையும் ஒன்றாக்கி ஈடுபடுகின்ற அத்தகைய ஈடுபாடுதான் வல்லல் பெருமானின் கருத்துக்களை இந்த மக்கள் அனைவரிடமும் சென்று சேர்க்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்வாக நடக்கும் என்பதை நான் உறுதி செய்கிறேன். அவரே சொல்கிறார், அந்த மாதிரியான வித்தகர்கள் அடிக்கு நான் ஏவல் செய்ய வேண்டும், அடியவர்களுக்கு தொண்டு செய்வதை தான் அவர் தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம் தெளிவடைகிறோம், ஆனால் அது ஈடுபட வேண்டும் என்பதை மிக அற்புதமாக அவர் உணர்த்தி இருக்கிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், நீயும் வாடனையா, அதுதான் ஈடுபாடு என்று சொல்கிறேன். பசியால் இழைத்தே வீடுதோறும் இழந்தும் பசியராத அயர்ந்த வெற்றவை கண்டு முலம் பதைத்தேன், பதைக்கின்ற அத்தகைய ஈடுபாடு தேவை. நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருரை கண்டு உளம் துடித்தேன், ஈடி மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டே இழைத்தேன் என்கிறாரே, இந்த பாடலில் மிக அற்புதமாக வாடினேன், பதைத்தேன், உளம் துடித்தேன், நானே கண்டு ஈடி மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்து இருப்பவர்களை கண்டு நான் இழைத்து போகிறேன். எப்படி அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உள்ளம் இருப்பது ஒரு தெளிவு, ஆனால் ஈடுபட்டு அப்படி ஆகிவிட்டார்களே என்று நொந்து நான் இழைத்து நூலாகுகிறேன் இல்லவா, அதுதான் ஈடுபாடு.
அத்தகைய ஈடுபாட்டை தான் வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த பாட்டிலே இந்த ஜீவ காருண்யத்தை பற்றி நாம் பார்க்கின்ற அத்தகைய மனித நேய ஒருமைப்பாட்டை நாம் பார்க்கின்ற ஆன்ம நேய ஒருமைப்பாட்டை பார்க்கின்ற அத்தனை நிகழ்விலேயும் தன்னுடைய ஈடுபாட்டை அவர் காட்டியிருக்கிறார். சாதி மத பேதம் கூடாது என்று நாம் பார்க்கும்போது கூட அவர் அந்த அருப்பெரும் ஜோதியினுடைய விளையாட்டாக அத்தகைய செயல்பாட்டை அவர் காட்டுகிறார். இந்த செய்தியோடு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நிறுவனையாவே சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்தலைந்தே வீணே நீர் அழிதல் அழகளவே நீதியிலே சன்மார்க்க நிலைகளிலே நிறுத்த தனி தலைவர் கொடுத்த அவர் தாமே வீதியிலே அருச்சோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது. கூவுகின்றேன் உமையே வாங்கன் கூப்பிடுறாரு அந்த அருச்சோதி பெருமான். அவர் விளையாடுகிறார் என்று காட்டுகிறார். இப்படிப்பட்ட செயல்பாட்டுக்குத்தான் அவர் முக்கியத்துவம் தருகிறார். இந்த செயல்பாடுதான் வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்த்து மாபெரும் வெற்றியை உண்டாக்கும் என்று சொல்லி பற்றிய பற்று அனைத்தினையும் விட்டு அவள் அம்பல பற்றினை பற்று மினோ என்றும் இறவீரை என்றும் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமீன் என்று அவர் அவர் நம்மை அழைக்கின்ற அத்தகைய தன்மை எல்லாம் நாம் ஈடுபாட்டோடு அவரோடு ஈடுபடும் போதுதான் அது வெற்றி அடையும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை அளித்த அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அது பெருஞ்சோதி அது பெருஞ்சோதி தனி பெருஞ்சோதி அது பெருஞ்சோதி. நன்றி. பெரியவர்களே, விசாலாட்சி அவர்கள் பேரர் நல்ல ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. சிறப்பா ஒரு கருத்தெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லுகிற பொழுது என்ன சொன்னாங்க, ஈடுபாடு என்பது ஒரு செயல்பாடு. பெருமானவர்கள் உயிர் பலியிடம் என்று சொன்னார்கள். அதுல நமக்கு ஒரு ஈடுபாடு நிறைய வரணும் அப்படின்றதுக்காக மனுமுறை கண்ட வாசகத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த மனுமுறை கண்ட வாசகத்துல அந்த பசுனுடைய கன்றின் மீது இளவரசன் வீதி விடங்கன் தேர் ஏற்றிய பொழுது அந்த பசு இருக்கிறதே போய் அரசனுக்கு கொம்புல சுற்றி ஆராய்ச்சி பணி அடிச்சு அரசனுக்கு உணர்த்தி அவன் வந்து பார்த்த உடனே இந்த பசு தன்னுடைய கன்றை இழந்து எவ்வளவு வேதனைப்பட்டதோ அந்த வேதனை என்னுடைய மகனை இழந்து நான் அனுபவிக்க வேண்டும், அதுதான் தண்டனை என்று ஒரு முடிவுக்கு வந்து அவன் ஒரு உயிரை கொல்லக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தை தத்துவத்தை நடைமுறையில உணர வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு நல்ல கதையை எழுதி நான் காட்டியிருக்கிறார். எனவே பெருமானவர்கள் விஷயத்தில் பெருமானவருடைய சன்மார்க்க கொள்கைகளில பெரிதும் தேவைப்படுவது ஈடுபாடுதான் என்று அவர்கள் வாதத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்தை மறுத்து வாழ்வதற்காக சன்மார்க்கத்தை தமிழ்நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டு வருகிறவர்கள் ராணி ராஜதுரை அவர்கள் ரொம்ப ஆவேசமா பேசக்கூடியவர்கள். அது எதிரணியில பேசியது ஒரு பெண் என்று வந்து சொன்னா இன்னும் கொஞ்சம் ஆவேசம் கூடுதலா இருக்கும். இந்த பெண்ணுக்கு பெண்ணு விட்டு கொடுக்க மாட்டாங்க. நிறைய சீரியல்லாம் நாம பாக்கிறோம், தொலைக்காட்சி சீரியல் நல்ல காலம் உங்களெல்லாம் ரொம்ப பாராட்டணும். தொலைக்காட்சி சீரியல்லாம் விட்டுட்டு இப்ப சீரியஸா இங்க வந்து உட்கார்ந்துட்டு நீங்க பார்க்கிறீர்கள், அதுக்காகவே உங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும். இப்பொழுது ஈடுபாடு அல்ல தெளிவே என்று சொல்லி வாதிட ராணி ராஜதுரை அவர்கள் வருகிறார்கள். அது பெருஞ்சோதி தன் பெரும் கருணை அது பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்ல தலைமை துண்டு போடும்போது நல்லா சொல்லி போடணும். ஏதோ தூங்கிட்டு இருக்க குழந்தைக்கு ஒரு தாய்
தூங்கும்போது மெதுவா கொண்டாந்து போர்வியை போட்டுற மாதிரி ஒரு நல்ல ஏற்பாடு தான் இது. சன்மார்க்கத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஏற்பாடு. தொடர்ந்து இப்படி பண்ணும். எனது தாய் தந்தையரை வணங்கி இந்த சன்மார்க்கத்திலே என்னை இணைய வைத்து தெளிவான ஒரு முடிவெடுத்து இந்த சங்கத்திலே சேர்க்க வைத்த எனது கணவருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்து, நான் இந்த பத்தி மன்றமும் சொற்பொழிவும் பேசுவதற்கு மிகவும் பயந்து அப்படி பயப்படுகின்ற காலத்திலே பேராசிரியர் ஐயா அவர்கள், நிச்சயமாக உங்களால் முடியும், ஏன்னா படிப்பறிவு என்பது கம்மி, ஆனால் கொஞ்சம் அச்சம் இருந்தது. அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே நிச்சயமாக உங்களால் முடியும் என்று என்ன அவருடைய மேடையிலேயே முதல் பட்டிமன்றம், நான் பேசுனதே கிடையாது, முதலாக சொற்பொழிவுக்கு பதிலாக பட்டிமன்றம் நான் பேசினேன். அதற்காக எனக்கு ஊக்கம் அளித்து உற்சாகத்தை ஏற்படுத்திய எனது ஐயா பேராசிரியர் அவர்களை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அரியாங்குப்பம் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எங்களையும் வெறிதன மதித்து இந்த அரியாங்குப்பம் கேட்கிறவங்களையும் குழப்பிடுவோம். ஆக தெளிவுதான் ரொம்ப அடிப்படையான தேவை சன்மார்க்கம் பரவுவதற்கு என்று ரொம்ப ஆணித்தரமா ஒரு அடிப்படை கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். இப்ப பட்டிமன்றத்தினுடைய முதல் சுற்று முடிவடைந்து விட்டது. இரண்டாவது சுற்று நாலு பேருமே பேசுவாங்களோன்னு யாரும் பயப்படாதீங்க. தலைவர்கள் மட்டும் அஞ்சு நிமிஷம் என்ன பேசணும் அப்படின்றத தொகுத்து சொல்லணும். அஞ்சு நிமிஷம் தான், அதற்கு பிறகு நான் ஒரு பத்து நிமிஷம் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தீர்ப்புன்னு ஒன்னு சொல்லுவேன். நீங்க நல்லவங்களா இருந்தா எழுந்திருச்சு போகலாம், நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு சொல்ற வேலை மிச்சம் ஆயிடும். ஏன்னா இதுல வந்து நீதிமன்றமா இருந்தா என்னுடைய தீர்ப்பை அடுத்த மாசம் 15ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி போயிடலாம். ஆனா இங்க அப்படி முடியாது, ரெண்டுல ஒண்ணு சொல்லிட்டு போறியா இல்லையான்னு சட்டையை புடிச்சுப்பாங்க. அதனால நீங்க போனீங்கன்னா நான் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன், இருந்தீங்கன்னா தான் ரொம்ப வருத்தப்படுவேன். நீங்க பார்த்தா ஒரு முடிவோட தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சின்னதான் சொல்றான், பார்த்துட்டு தான் போவோமே அப்படின்ட்டு கடைசியில தீர்ப்பு சொல்லுவேன். எந்த அணி முதல்ல தொடங்கினார்களோ அவங்கதான் முடிச்சு வைக்கணும் பட்டிமன்ற மரபு. எதிரணியில மறுத்து பேசிய அணி சார்ந்த அணித்தலைவர் கோதண்டபாணி அவர்கள் 5 மணித்துளிகளில் தன்னுடைய அணியின் கருத்தை அழகா சுருக்கமா சொல்லுவார். மீண்டும் அவையை வணங்கி அவர்கள் கூறிய கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்று நடுவர் உரைத்திருக்கிறார்கள். அருமை சகோதரி அவர்கள் வள்ளல் பெருமான் இயற்றிய 1000 பாடல்களை அப்புறப்படுத்திவிட்டு ஏதே ஒரு கதை பகுதியை மட்டுமே இங்கு உரைத்தார்கள். நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே இவர் வாய்ப்புகளை மண்ணிலே முண்டாத்து கவிஞன் பாடினானோ என்ற ஒரு ஐயம் கூட எனக்கு தோன்றுகிறது. எனவே வாழ்க்கையிலே 2 முறை உண்டு. ஒன்று, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நீதி உண்டு. இன்னொன்று, எப்படியும் வாழலாம் என்று நினைக்கின்ற ஒன்று. நாங்கள் தெளிவான முறையிலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுத்துக் கொண்டு வாழ்கின்றோம். இது சன்மார்க்கம். எப்படியும் வாழலாம், எதையும் உண்ணலாம், எப்படியும் விசித்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்பது அவர்களுடைய கருத்து. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கருத்தில் வாழ்கின்றவர்கள் சொத்து எங்களுடைய வாரிசுக்கு பயன்படுத்த உண்மை. ஆனால் எப்படியும் வாழலாம் என்ற உங்களுடைய பொன் பொருள் பணம் சொத்து அத்தனையும் உங்களுடைய வாரிசுக்கு பயன்படாது, யாரோ சாப்பிட்டு போயிடுவான். இதுதான் தெளிவு. தெளிவு உள்ளவர்களுடைய சொத்து எல்லாம் பயன்படும், ஆனால் அவர்களுக்கு பயன்படாது. பெருமான் அவர்கள் சென்னையில இருக்கின்ற காலத்திலே அவர்கள் 5 திருமுறைகளை பார்க்கின்ற பொழுது குரு வழிபாட்டை வணங்கியிருக்கிறார்கள். ஆனால் சென்னையிலே வாழ்ந்த காரணத்தினால் தருமுகிக்கு சென்னையில் கந்தகோட்டத்துள் தலம் ஒன்று கண்ட வேலை என்று எழுதுகிறார். வாழ்கின்ற காலத்தில் அந்த சென்னை தர்மம் மிகு சென்னை என்று எழுதியிருக்கிறார்கள். யார் சென்னைக்கு போனாலும் தண்ணி கூட கொடுக்காம விடமாட்டாங்க, தண்ணியாவது சாப்பிட்டு போங்க, சாப்பாடாவது சாப்பிட்டு போங்க. ஏன்னா வள்ளப்பெருமான் அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே
அவர் தெளிவடைந்த காலத்திலே மக்கள் தெளிவாக இருந்தார்கள். பெருமான் அங்கு வாழ்கின்ற காலத்தில் மக்கள் தெளிவாக இருந்தார்கள். அந்த காரணத்தினால்தான் அங்கு வந்த விருந்தினர் மட்டுமல்ல இரவலர்கள் கூட இன்பகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு உண்டு கொடுத்தார்கள். நான் ஒரு தடவை சென்னைக்கு போனங்க, போயிட்டு தண்ணி கேட்ட ஒரு புறத்துல என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு, வெளியீட்டு விழா நூல் அச்சகத்திற்கு அந்த ஆய்வு வந்து என்னுடைய பேராசிரியர் தான் வந்து 1995 இவர் தான் அதுக்கு வந்து வாழ்த்துறை வழங்கினாங்க. பாகூர்ல இன்றைய முதலமைச்சர் தான் அன்னைக்கு அந்த நூலை வெளியிட்டார். அந்த நூலுக்கு உரையும் எழுதினாங்க. பல பேரை எடுத்திருக்கிறேன், இப்பதான் தெரியுது. அதுக்கு ஒரு தெளிவு வேணும். சாதாரணமா யாருக்குமே கெடுத்துட முடியாது. இந்த காலத்துல ஒரு தெளிவு இருந்தாதான் இவனை கெடுக்கலாமா அவனை கெடுக்கலாமான்னு முடியும். ஆனால் தன்மார்க்கத்தில் உள்ளவர்கள் தெளிவு பெற்ற காரணத்தினால் யாரையும் கெடுக்க முடியாது. நான் சென்னைக்கு போன போது அங்க இந்த பிரஸ்ல ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். கொடுத்தாங்க. தண்ணியை ஒரு உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தது. எப்படியோ சொல்லாத மெல்லாத பாதி தண்ணியை குடிச்சிட்டு மீதி தண்ணி ஊத்த போனா ஐயோ டக்குன்னு வந்து பிடிக்கலாம். தமிழ என்ன வேணும், என்னங்க தண்ணி போய் ஊத்த போறீங்க, இங்க போனாங்கன்னு சொல்லிட்டு அவன் குடத்துல வச்சிருக்கிறான். என்னங்க அரை குடம் வச்சிருக்கான், உங்கள மாதிரி 10 பேர் வந்தாங்க, மீதி கொடுத்த தண்ணி தான் அது, அந்த தண்ணி தான் அரை குடம். ஓ, அவங்க குடிச்ச தண்ணி தான் நானும் குடிச்சேனா கேட்டேன். ஆமாங்க, ஒரு காலத்துல வள்ளல் பெருமானுங்க 7 கிணத்து வீதி என்று நினைக்கிறேன் அந்த வாழ்ந்தாங்க. அந்த 7 கிணத்து வீதியில 7 கிணறு இருந்தது, எல்லாருக்குமே தண்ணி கொடுத்தாங்க. அவர் இருக்கும் பொழுது தர்மம் தலை தோங்கிச்சு, செல்லுமா இருந்தது. என்றைக்கு இந்த சென்னை மாநகரை விட்டு வள்ளல் பெருமான் சென்றார்களோ அன்று தெளிவு இல்லாமல் இந்த சென்னை நகரம் இருந்தது. குடிக்க கூட தண்ணீர் கொடுக்கவில்லை என்ற ஒரு நிலையம் ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு கருத்து நமக்கு வந்துவிட்டது. எனவேதான் வள்ளல் பெருமான் அவர்கள் தெளிவான கருத்தின் மூலமாகத்தான் உரு வழிபாட்டை தகர்த்தினார்கள். ஜோதி வழிபாடு என்பது ஒரே வார்த்தை, ஜோதி வழிபாடு என்பது தெளிவான சிந்தனை, தெளிவான இறை வழிபாடு. உருவ வழிபாடு என்பது தெளிவின் ஒரு வழிபாடு, தெளிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு வழிபாடு, தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஒரு வழிபாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயா என்னுடைய நடுவர் பேராசிரியர்கள் தான் சொல்லுவாங்க, தெளிவு இல்லாத ஒரு வாழ்க்கை, தெளிவில்லாத ஒரு பற்று, தெளிவில்லாத தெய்வம். இவர்களுக்கு காலையில் நான் சொன்ன மாதிரி சுருட்டு படையலே கருவாடு கல்லு சாராயம் இதெல்லாம் வச்சு படைப்பான். இது என்னது ஈடுபாடு, இதான் ஈடுபாடு. அவன் ஈடுபடுத்திருக்கிறான், கடவுளை மணங்கிற ஒரு ஈடுபாடு இருக்கு, இப்படிதான் படைப்பான். தெளிவு பெற்றவர்கள் அதையெல்லாம் படைக்க மாட்டான், தாங்கி சாப்பிட போது. தெளிவு பெற்றவர்கள் மற்ற உயிர்கள் வாழ வேண்டும், அந்த உயிருக்கு உணவு கொடுப்பான். நீ அதை உருவத்துக்கு படைக்கிற, அது சாப்பிட போறது இல்லை. ஆனா தெளிவு பெற்ற நண்பர்கள் மற்றவர்களுக்கு உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர். ஐயா கூட அடிக்கடி சொல்லுவாருங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மற்றவர்களுக்கு உணவு கொடுத்து தன்னுடைய நிலைமையை உயர்த்தி கொள்ளுதுதான் தெளிவு என்ற கருத்தை வைத்து நேரத்தை வீணாக்காமல் ஆனால் மக்களிடத்திலே பெரிதும் பரவ செய்வது வள்ளல் பெருமான் கூற்றுப்படி, அறத்தின் கூற்றுப்படி, தர்மத்தின் கூற்றுப்படி, ஆறாம் திருமையின் திருமுறையின் கூற்றுப்படி மக்களிடத்திலே விரைவாக செல்லுகின்றது என்றால் அது மனிதன் தெளிவு பெற்றால்தான் மக்களிடத்தில் அந்த கருத்தை கொண்டு செல்ல முடியும். அதனால் வெற்றி பெறுவது தெளிவே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஈடுபாடை என்கின்ற ராஜா அவர்கள் 5 மணித்துளிகளை தொகுப்புரை வருகிறார். அவையினர் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணியை சேர்ந்தவர்கள் மிக தெளிவாக குழப்பி இருக்கிறார்கள். தெளிவாக குழப்பி ஏன்னா